சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சகா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சகா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். தின்னாடுடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சித்த பெருமானுடைய வாழ்க்கை ரோம ரிஷி சித்த பெருமான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி, ரோம ரிஷி சித்த பெருமானையும் வணங்கி நம்ம இதை ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தை ஆண்ட தொண்டைமான்ற ஒரு அரசன், அங்கே உள்ள குறுநில மன்னர்கள்கிட்ட தோற்றுறதுனால அவர் குதிரையில் அந்த குதிரை வந்து வேகம் எடுத்து ஓடுமா, இவர் கட்டுக்குள்ளே இருக்காதான் அந்த குதிரை. அந்த குதிரை ஓடுது ஓடுது, பகல் ஃபுல்லாக ஓடி இரவு ஒரு இடத்துல வந்து தான் வந்து நிற்குமா. நின்று ஒன்றை வந்து இறங்கி அந்த தொண்டைமான் அரசர் வந்து இறங்கும் பொழுது பார்த்தா அவ்வளோ அழகான இடமா. அன்னைக்கு ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி வரை அந்த உள்ள மலர்களும் காய்களும் ஒரு நந்தவனத்தில் இறங்கின ஒரு ஃபீலிங் அவருக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் அவர் நடந்துகிட்ருக்கும் பொழுது அவருக்கு ஒரு திகைப்பான ஒரு காட்சி கிடச்சிதான். அது வேறு ஒன்றும் இல்லை, உடல் முழுதும் ரோமங்கள், முடி உள்ள ஒரு தங்களை பார்த்தாங்களாம். பார்த்தா இவருக்கு என்னடா அது இப்படி ஒரு உருவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திகைப்பாக அப்படி நின்றுட்டுருக்கும் பொழுது தொண்டைமான் அரசர்கள் இதையெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது சொல்லிட்டு அந்த சித்த பெருமான் பேசுவாங்களாம். இவருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுமா, அவர் கையில் உள்ள கமண்டலம், அந்த சித்த பெருமாள்கூறிய அந்த விபூதி தரித்த முகங்கள், இந்த அந்த தோற்றம்லாம் பார்த்துட்டு இவர் கொஞ்சம் அரசர் வந்து பக்கத்தில் வந்து பேசுவாங்களாம். இது என்ன சுவாமி, உங்கள் உடம்பு ஃபுல்லாக ரோமமாக இருக்குது, இதுக்கு காரணம் என்னன்னா என் பேர் வந்து ரோமரிஷி சித்த பெருமான், நான் பல யுகங்களாக காலத்தை தாண்டி வாழ்ந்துட்டுருக்குறேன். உடனே அந்த தொண்டைமான் வந்து கேட்பாங்களாம், அரசர் ஏன் பேர் எப்படி தெரியும் உங்களுக்குன்ட்டு, பல யுகங்களாக வாழ்ந்துட்டுருக்குற எனக்கு உங்கள் பேர் எனக்கு தெரியாதா சொன்னோன்னா அந்த அரசருக்கு வந்து இன்னும் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து இன்னும் பக்கத்தில் போய் பேச ஆரம்பிப்பாங்களாம். அப்படி பார்த்துட்ருக்கும் பொழுது கையில் ஒரு முன்கையில் மட்டும் சில இடத்துல முடி இருக்காதான் ஒரு இடத்துல. அப்போது ரோமரிஷி சித்த பெருமான்கிட்ட கேட்பாங்களாம் அந்த அரசன், என்ன உடம்பு ஃபுல்லாக முடி இருக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும் முடி இல்லையானோன்னு ரோமரிஷி சித்த பெருமான் சொல்லுவாங்களாம், அது வந்து ஒன்றும் கிடையாது, அத்தனை இது வந்து பிரம்ம தேவர் வந்து இறந்ததுக்கான இது தான் அது. ஒரு 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 பிரம்மதேவர் இறக்கும் பொழுதும் ஒரு முடி என் உடம்புலேருந்து விழுந்துடும், மொத்தமாக என் உடம்புல உள்ள எல்லா முடியும் கீழே விழுந்துருச்சுன்னா நான் வந்து இந்த விடலை விட்டுருவேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டு இன்னும் ஆச்சரியமாயிடுமா, இது என்ன ஆச்சரியமான விஷயமா இருக்குது, அப்போது இது எந்த காரணத்துக்காக நான் வந்து உங்களை வந்து பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு கொஞ்சம் விளக்குங்கன்னு சொல்லுவாங்களாம். அப்போ சொல்லுவாராம், விதியின் வசமாக உங்கள் ஊரில் உள்ள மக்களின் பாவ வினைகளுக்கு ஏற்ப வந்து குறுநில மன்னர்கள் கிட்ட நீ தோத்துட்ட, ஆனால் அது நிலையானது கிடையாது, நீ திருப்பியும் ஜெயிச்சிருவ, இது உனக்கு நான் கம்யூனிகேட் பண்ணணும், அதாவது உனக்கு நான் சொல்லணுன்றதுக்காக தான் வந்து நான் கூப்பிட்டேன் சொல்லிட்டு அந்த அரசருக்கு பிரம்மரிஷி ரோமரிஷி சித்த பெருமான் சொல்லுவாங்களாம். இதை கேட்ட இன்னும் அமைதியான ரோமரிஷி சித்த பெருமான், நான் வந்து சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாங்கள் இருக்கிறோம்னா நீங்கள் வந்து பல யுகங்களை பார்த்து காலங்களை பார்த்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, இதை பற்றி இன்னும் மேலே சொல்லுங்களேன்ட்டு கேட்பாங்களாம். அப்போது ரோமரிஷி சித்த பெருமான் சொல்லுவாங்களாம், நமக்கு 365 நாள்ன்றது பிரம்மர்கள் பிரம்ம தேவர்களுக்கு வந்து ஒரு நாள், 365 வருடம் வந்து அவர்களுக்கு ஒரு வருடம். இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவர் இருக்காங்க இல்லையா, பிரம்ம தேவர்களுக்கு அதிபதி பிரம்ம தேவர், அவங்களுக்கு வந்து 24,000 பிரம்ம வருடங்கள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு வருடம்.
அப்போ நான் பார்த்துக்கங்க ஒரு பிரம்மதேவர் 100 வருடம் வாழ்ந்து அவருக்கு அப்பந்தான் அந்த பிரம்மதேவருடைய வாழ்க்கை முடிந்து அடுத்த பிரம்மதேவர் வருவாங்க இப்படி 70 பிரம்மதேவர் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அட இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட சிறப்பு நான் இருக்கிற இந்த கோயிலோட சிறப்பு வந்து மிகவும் சிரமம் வந்தது இந்த கோயிலில் பழகைநாதர்னு சிவபெருமான் இருக்காங்க வடிவுடைய அம்மன்ற ஒரு அழகான தாய் இருக்காங்க இது இவங்க ஆட்சி புரிகிற இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்தோட இதை பார்த்துட்டு ஏன்னா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசில் நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அதை தவிர இங்கே வாசுகி தேவி அதாவது அஷ்ட நாகத்தில் ஒன்று வந்து வணங்குறதுனால வணங்கி இறைவனோடு சேர்ந்ததுனால படம் பக்க நாதர்னும் இந்த சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்குது ஒரு காலத்தில் வெள்ளம் அதிகமாக வந்ததுனால ஒற்றி போன்ற அந்த வெள்ளத்தை ஒரே வாரத்தில் விரட்டதுனால ஒற்றீஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குது இந்த சிவபெருமானுக்கு இப்படி பலவிதமான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது இதோட மகிமையை நீ தெரிஞ்சுக்கணும் தான் நீங்கள் வந்திருக்கிறேன் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை தவிர மகிழ மரம் இருக்குது கற்பகம் கெட்டதை கொடுக்கும் ஒரு கற்பக விருட்சி மரம் அந்த மரமும் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நீ இங்கே வந்திருக்க விஷயம் என்னம்னா நீ உன் மனம் ஒருநிலைப்படணும்னு சொல்லிட்டு மந்திர ஜபத்தை கொடுத்து தியான முறைகளை கொடுத்து அந்த அரசருக்கு வந்து முழுமையாக இங்கே கொஞ்ச நாள் நீ தங்கிருன்னு சொல்லி தங்க வச்சு எல்லா விதமான ஒரு தியானவாதிக்கான எல்லா நலன்களும் வந்து அதே அரசர் வந்து திருப்பி போய் குறுநில மன்னங்களை ஜெயிச்சு தன் பிள்ளைகளுக்கு பட்டம் சுட்டி திருப்பி ரோமரிஷி பகவானுக்கு சித்தபெருமானுக்கு வந்து சேர்ந்து இறைவனோட திருவற்றியூர்லேயே இந்த தியாகராஜ சுவாமி ஆலயத்திலே கலந்ததாக வரலாறு சொல்லுது இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது அதுக்கப்புறம் இறைவனிட்ட கட்டளையினால் அரசன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொண்டைமான் அரசன் அந்த கோயிலை கட்டுறதுக்கு முயற்சி எடுத்துப்படும் சில தடைகள் வருமா அப்போ வந்து அந்த தேவியை இது கும்பிட்டு வட்டப்பாறைன்னு ஒரு பாறை அமைச்சு மந்திரங்களும் அந்த பாறைகளில் இருக்குமா அந்த பாறையை வச்சு தான் அந்த கோயிலோட வேலைகள் முடிந்து கடைசியில் அந்த கோயில் வந்து கும்பாபிஷேக நிலைக்கு வருமா அதுக்கு அந்த பாறைக்கு அந்த தேவியோட பாறைக்கான இது தான் வந்து வட்டப்பாறை அம்மன்னும் ஒரு பேர் இருக்குது அந்த உள்ள தாயோட அந்த ஆலயத்தில் உள்ள தாய்க்கு இப்படி பலவிதமான அற்புதங்களை உள்ளது தான் வந்து திருவற்றியூரில் உள்ள அந்த தியாகராஜ சுவாமி ஆலயமும் வடிவுக்கரசி அம்மாவுடைய ஆலயமும் இப்படி வாழ்ந்த அதே இடத்துல அந்த கோயிலையே இன்னும் ரோமரிஷி சித்தபெருமானுடைய யார் வேணாலும் போய் அவரை வந்து சீக் பண்ணால் அவங்க வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அருவமாக இருந்து தொடர்பும் கொடுப்பாங்கன்றதான் வரலாறு சொல்லுது இந்த சித்தபெருமானுடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கை வெறும் சராசரியாக கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து முடிகிறது கிடையாது அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான நிகழ்வு முக்கியமான பொறுப்பு ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இந்த மனித பிறவி வந்து பிறப்பு வந்து மிக சிறந்த பிறப்பு அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் ஞானத்தை அடையலாம் மரணமில்லா பெருவாழ்வு அடையலான்றது தான் ஆகையால் நம்ம எல்லோரும் அந்த திருவற்றியூர் தியாகராஜ பெருமானையும் வடிவுக்குரசி தாயையும் வணங்கி ரோமரிஷி சித்தபெருமானையும் வணங்கி எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வை அடைவோம் என்று நாம் பிரார்த்தி